राधे कृष्णा, जय बोलो सीता राम चंद्र भगवान की जय। श्री राम जय राम, जय जय राम, 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 जय बोलो सीता राम चंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय श्री राम। ராம்லல்லா, அயோத்தியாவுக்கு வந்தவுடனே எல்லாருக்கும் அயோத்தியா போகணும், அயோத்தியா பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. தப்பே கிடையாது. பிரார்த்தனை பண்ணுங்கோ அயோத்தியா ராமன் எல்லாரையும் ஐஷண்ட போய் அனுகிரகம் பண்ணுவான், சந்தேகமே வேண்டாம். சமர்த்த ராமதாசர்லாம் அவ்வளவு தபஸ் பண்ணது, நாம் எல்லாரும் அயோத்தியா அனுபவிக்கணும் அப்படின்றதுனால தானே. நம்முடைய அயோத்தியா நமக்கு பூரண உரிமை உடைய அயோத்தியா. ஒரு சட்ட போராட்டம் எல்லாம் பண்ணி ரொம்ப லீகலி வி ஹவ் ஒன், நிஜமாவே நம்ம ஜெயிச்சிருக்கோம், லீகலா ஜெயிச்சிருக்கோம். யாரையும் படுத்தாம கொள்ளாம ரொம்ப அழகாக அமக்களமாக ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதனால இது பெரிய விஷயம், லீகலி சட்டபூர்வமாக எவ்வளவு விஷயம் தெரியுமா அது. அதனால எப்படி ராமன் வந்து அப்பாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்து ராஜ்ய பரிபாலனை ஏற்றுட்டான் இல்லையா, அந்த மாதிரி லீகலி சட்டபூர்வமாக அயோத்தியா விஷயத்தை நடத்தி காட்டி தன் கோவிலை நம்மை கொண்டு அவன் நிர்மாணித்தான். அதான் ராமன். அப்ப நம்முடைய பொறுமை, நம்முடைய தவம், சத்தியம், அது அடுத்த தலைமுறைக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை நிச்சயமா கொடுக்கிறது, சந்தேகமே வேண்டாம். ஸோ நேற்று நான் திருமழிசை ஆழ்வார் கோவிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு திருநீர்மலை, இன்னைக்கு கூட நான் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே போட்டேன், திருநீர்மலை திவ்யதேசம் முடிஞ்சவா வாங்கும். சில பேர்லாம் வந்திருந்தா, ஒரு 20-25 பேர் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நேற்று வந்து 40 பேர்கிட்ட வந்திருப்பா. இந்த மாதிரி அவ்வப்பொழுது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எந்த ஊர் போகிறோன்னா அந்த ஊர் பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு அவரவர்கள் வந்துட்டு அந்த இடத்தோட வைபவம் சொல்லிட்டு அவரவர்கள் தங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இது சென்னையில் ஆரம்பிச்சிக்கணும், நான் சென்னையில் இருக்கேன் இல்லையா. ஸோ சென்னை வாசிகள் பல பேருக்கு யாத்திரை வர முடியறதில்லை, ரொம்ப நிறைய நாள் வெளில போகிறோம், எல்லாருக்கும் பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, வீட்டில் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, அப்புறம் நிதி நிலைமை இருக்குது, அப்புறமா குழந்தைகளுடைய படிப்பு, ஆஃபீஸ் எல்லாமும் இருக்குது இல்லையா. ஸோ இதுனா மார்னிங் போவோம், ஈவினிங்ல மத்தியானத்துக்குள்ளேயே வந்துள்ளோம், அவ்வளோதான். அதனால் சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று திருமதி ஆழ்வார், இன்னைக்கு திருநீர்மலை. நாளைக்கு எங்கன்னு கேட்கலாம், நாளைக்கு லீவ், இங்கேயும் போகல நான், கொஞ்சம் வீட்டில் காரியங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ தான் நான் கேட்டிருந்தேன், நேற்று அங்கே திருமதி ஆழ்வார் சன்னிதிலேயே உபன்யாசத்தில் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருந்தார்கள். தப்புன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருமே பொதுவாக சொன்னது முதலாழ்வார்கள் 3 பேர் துவாபர யுகத்தில் அவதரித்தவர்கள் அப்படின்னு சொன்னார்கள். மொத்தமாக 5 ஆழ்வார்கள், 12 பேரில் 5 ஆழ்வார்கள் துவாபர யுக கடைசியிலேயே அவதாரம் பண்ணிட்டார்கள்
அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவம், இதெல்லாம் வைஷ்ணவ கிரந்தம். அந்த வைஷ்ணவ கிரந்தப்படி துவாபரயுகத்தினுடைய கடைசி, அதாவது 8,62,900 வருஷங்கள் ஆன பிறகு வந்த சித்தார்த்தி வருஷம், கலியுகத்துக்கு 4,32,000 வருஷம், சரியா? அதை விட டபுள் மடங்கு, 8,64,000 வருஷம் துவாபரயுகம். அதில் 8,62,900 வருஷங்கள் கழிஞ்ச சித்தார்த்தி வருஷம், தமிழ் அந்த சம்ஸ்கிருத பெயர் உண்டு இல்லையா, அந்த சித்தார்த்தி வருஷத்தில் ஐப்பசியில் திருவோணத்தன்னைக்கு போய்கிறார். அடுத்த நாள் அவிட்டம் நம்ம பூதத்தாழ்வார், அதுக்கு அடுத்த நாள் சதயம் பேயாழ்வார். ஸோ 8,62,900 வருஷங்கள் கழிஞ்ச உடனேயே இவா மூணு பேர் அவதாரம் ஆயாச்சா. 8,62,900 வருஷத்துலேயே அந்த சித்தார்த்தி வருஷம், இவா பிறந்த அதே சித்தார்த்தி வருஷத்தில் தை மாசத்தில் திருமழி செய்வார் அவதாரம். ஐப்பசி, ஐப்பசியில் ஐப்பசி புரடாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தையிலே ஐப்பசி, ஐப்பசியில் இவா மூணு பேரும் கார்த்திகை மார்கழி விட்டுடுங்க, தையில் திருமழி செய்வார். ஸோ ரெண்டு மாதம் வித்தியாசத்தில் திருமழிசை ஆழ்வார் அவதாரம். ஸோ முதல் ஆழ்வார்கள் மூணு, திருமழிசை ஆழ்வார் நாலு, அப்புறம் மதுரகவி ஆழ்வார் அஞ்சு. மதுரகவி ஆழ்வாரும் துவாபரயுகத்தினுடைய கடைசியிலேயே அவதாரம். அவர் எந்த வருஷம் அப்படின்றது ஆனால் கொஞ்சம் ஒரு இடத்துல எனக்கு சரியாக அந்த வருஷ கணக்கு சரியாக பிடிபடலை, இன்னும் ரெண்டு மூணு புக்கு பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், இந்த அஞ்சு பேரும் கலியுகத்துக்கு முன்பே அவதாரம் செய்துவிட்டார்கள். அதில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் எல்லாம் திருமழிசை ஆழ்வார் நாலு பேருமே இன்னொன்றும் சென்னை, பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் திருவெக்கார், பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லை மகாபலிபுரம், பேயாழ்வார் மயிலாப்பூர், அதுக்கப்புறமா திருமழிசை ஆழ்வார் திருமழிசை, இவன் நாலு பேருமே தொண்டை மண்டலம் அப்படி சொல்லிடலாம். ஓகே, மதுரகவி ஆழ்வார் மட்டும்தான் பாண்டிய நாடு தாமிரபரணி ஆற்றங்கரை. ஸோ அஞ்சு ஆழ்வார்கள் துவாபரயுகத்தின் கடைசியில். கலி பிறந்த 43வது நாள், கலி யுகம் பிறந்த ஆரம்பித்த 43வது நாளில் சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம். ஸோ அவெல்லாம் அவ்வளவு பழைய ஆழ்வார்கள். ஓகேவா, இந்த திருநீர்மலை திவ்ய தேசத்தெல்லாம் பூதத்தாழ்வார்லாம் பாசுரம் பாடிருக்காருன்னு இருக்கு, அவ்வளோ பழசாக இருக்கணும் இல்லையா? அதனாலே பதில் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருக்குல்ல இந்த கேள்வி பதில். அப்போ இந்த சனாதன தர்மம், அதுக்கு முன்னாடி திரேதாயுகம், அதில் வந்தவன் ராமச்சந்திரமூர்த்தி, அதுக்கு முன்னாடி கிருதயுகம், அதில் வந்தவா தான் துருவன் பிரஹல்லாதன் இவர்கள் எல்லாம். ஸோ சச் அ ஓல்டு ரிலீஜன் தர்மா நம்முடைய சனாதன தர்மம். சமர்த்த ராமதாசர் எவ்வளவு அழகாக தன் சிஷ்யன் அம்பாஜிக்கு பகவத் தர்சனம் பண்ணி வச்சாரா அப்படின்னு பார்த்தோம். சுவாமி நம்மாழ்வார் மதுரகவியார் அப்படிதான் திவ்யதேச பெருமாள்கள் எல்லாரையும் தரிசனம் பண்ணி வச்சார், இருந்த இடத்துலேருந்து பார்த்தார் மதுரகவியாழ்வார். அந்த மாதிரி கணத்துக்குள்ள, பாழும் கணத்துக்குள்ள விழுந்த அம்பாஜிக்கு ராம தரிசனம், குரு வார்த்தை. அதாவது நீங்கள் குருவை
மூடத்தனமாக கொண்டாடுங்கன்னு நான் சொல்லலை. மூட நம்பிக்கையும் வேண்டாம், ஆனால் அவர்கள் சொல்கிறத உள்வாங்கி ஆலோசனை பண்ணி புரியலைன்னா எனக்கு அது புரியணும்னு பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணி புரிஞ்சுட்டு தென் ஹாவ் த ஃபெய்த். குரு நான் திரும்பியே சொல்கிறேன், குரு உங்களுக்காக அவ்வளோ பிரயத்தனப்படுறார், அந்த முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கோ, கோஆப்ரேட் பண்ணுங்கோ. இப்போ ஸ்கூலெல்லாம் டீச்சர் பாடம் எடுக்கிறோன்னா இந்த குழந்தை என்ன பண்ணணும், நல்லா கவனித்து அழகாக அதை உள்வாங்கி மேலே வளரணும், அதானே ஆசை. இப்போ டீச்சர்ஸே சொல்லுவோம், எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அவாதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருப்பா. அவா கிட்ட படித்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பெரிய படிப்பை படித்து அதுக்கப்புறம் காலேஜ் படித்து அப்புறமா பெரிய டீச்சர் ட்ரைனிங்லாம் எடுத்த பிரின்சிபலாகவே இருக்கும். ஆனால் இந்த டீச்சர் இன்னும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக இருப்பான், இவர்கிட்ட படித்த அந்த டீச்சர் அம்மா கிட்ட படித்த குழந்தை பின்னாடி பிரின்சிபலாகவே இருக்கும், அனுப்பறாமல் இருக்காது, சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி தான் உங்கள் குரு உங்கள் ஆச்சாரியன், நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கலாம் சந்தோஷம், சத்தியமாக பங்கு கேட்க போகிறது இல்லை சரியா. நீங்கள் பெரிய வீடு கட்டி கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கலாம், ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் காரு பங்களா சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுவார். எந்த எதிர்பார்ப்பு, ஒரே எதிர்பார்ப்பு தான், நீங்கள் எந்த நிலைமையிலையும் பக்தி பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், நிதானத்தில் இருக்கணும், இவ்வளோதான் ஆசை. பகவத் சிந்தனையோட எல்லாத்தையும் சந்தோஷமான குருஜி மகன், நல்லா சாப்பிட்றா, நல்லா தூங்குடா, நல்லா ட்ரெஸ் உடுத்திக்கோடா, சௌகரியமாக இறேன் அப்படின்வான். எனக்கு அதை சௌகரியம் பண்ணி கூட கேட்க மாட்டான், நீ சௌகரியமாக இருடா அப்படின்வா. இதே தான் அது ஆச்சரியமாக இருக்கும், எனக்கு அது எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தை நல்லா வளர்ந்து அது பலவிதமான சந்தோஷங்கள் அனுபவிக்கும்போது ஆனந்தமாக தானே இருக்கும், பொறாமல் வராதில்லை. சமர்த்த ராமதாசர் இந்த அம்பாஜிக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். சமர்த்த ராமதாசர் சரித்திரத்தில் சில சில இடங்களில் மட்டும்தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் கரெக்டாக அந்த வருஷப்படி எல்லாம் வருது, சில சில சம்பவங்கள் நடந்திருக்குன்னு காண கிடைக்கிறது எக்ஸாக்டாக இந்த வருஷம் இந்த சமயத்தில் அப்படின்னு காண கிடைக்கல, முன்னும் பின்னுமாக தான் இருக்குது. சில இடங்களில் சமர்த்தராமதாஸ் சரித்திரத்தில் ஃப்ளாஷ்பேக் மாதிரி, இப்பயே பாருங்களேன், நம்ம சாஃபல்னு ஒரு இடத்துக்கு வந்தோம், சாஃபல் ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த மசூர் அங்கே நடந்த விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே தான் அம்பாஜி, இந்த அம்பாஜி விஷயத்தை சொல்லும்பொழுது கோலாப்பூர் தேவியினுடைய விஷயத்தை சொன்னோம், அந்த கோலாப்பூர்லேருந்து தான் அம்பாஜி அவருடைய அம்மா அவருடைய தம்பி தத்தாத்ரேயர் இவர்கள்லாம் வந்தார்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ வர வழியிலேயே இந்த அம்பாஜி இப்போதைக்கு கல்யாண சுவாமி ஞாபகத்தில் கல்யாணமா அம்பாஜி காயா அம்பாஜி கல்யாணம் ஆகே அப்படின்னார் இல்லையா, அந்த மாதிரி இந்த அம்பாஜி கல்யாண சுவாமி ஆகிட்டார் இல்லையா. இந்த அம்பாஜியோட அம்மாவும் தத்தாத்ரேயரும் ஷிர்காவ் அப்படின்ற ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டார், விட்டுட்டு வந்தார்னா அந்த இடத்துல ஒரு மதம் ஸ்தாபிதம் பண்ணிட்டு வந்தார், மதம் மதம் இல்லை மதம். அப்போ அங்கே ஒரு விஷயம் நடக்கிறது, ஃப்ளாஷ்பேக் திரும்பியும் ஃப்ளாஷ்பேக் உள்ள ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஓகே. இந்த சமர்த்த ராமதாசர் அப்படி ஒரு நெட்வொர்க் வச்சுருக்கார், எல்லா சைட்லேருந்தும் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறார். இது ரொம்ப அவசியம், ஒரு ராஜநீதியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இது என்னென்னா, பகவான் ராமச்சந்திர மூர்த்தியை போய் பரதன் மீட் பண்ணுவான். அப்போ பரதன் கிட்ட ராஜ்ய பரிபாலனம்
ஒழுங்கா பண்றியா அப்படின்னு கேட்கறதுக்கு ராமச்சந்திரமூர்த்தி ஒழுங்கா சம்பளம் கொடுக்குறியா எல்லாம் கேட்பார். அழகா இருக்கும். அதுதான் தனியா சொல்லணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஹவு டு ஹேண்டில் எ கிங்டம், ஹவு டு மேனேஜ் எ கிங்டம், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட், வேலைக்காரர்கள் எப்படி நடத்தணும், மந்திரிகள் எப்படி நடத்தணும், ஒற்றர்களை எப்படி கவனிச்சுக்கணும், எப்படி சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும், நிறைய ரொம்ப அழகாக இருக்கும். டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே ராமச்சந்திரமூர்த்தி சொல்லுவார். ஸோ இனி கேள்வி, யா பரதன் ராமனை சந்தித்த இடம் எது? ராமன் வனவாசத்துக்கு வந்த பிறகு எந்த இடத்துல பரதன் ராமனை சந்திக்கிறார்? அந்த இடத்துல இருந்துதான் ராமன் கிட்ட இருந்து பாதுகை எல்லாம் வாங்கிட்டு வந்து பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். சரியா? இன்றைய கேள்வி, பரதனும் ராமனும் வனவாசத்தில் சந்தித்த இடம் எது? ஓகேவா? அப்படி இடம் சமர்த்த ராமதாச விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணார். ஸோ இவர் இந்த ஷிர்கா இந்த பக்கம் வரும்பொழுது ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல என்ன ஆகிறதுனா ஒரு தர்கா எல்லாம் இருக்கு. அடில்ஷாவுடைய இதெல்லாம் அடில்ஷாவோட கண்ட்ரோல்டு ஏரியா தான். அடில்ஷா மெயின் ஆள், அவனுக்கே நிறைய பேர் அந்த இடத்த மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படி இந்த சாசல் மசூர் இதெல்லாம் வந்து ஷாஹாஜி ராஜே அவர் கண்ட்ரோல், அவருக்கு கீழே இருந்து பார்த்து எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறமா வந்து கலெக்டர், அதுக்கப்புறமா தாசில்தார், இப்படி மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி இருக்கும். அப்போ இந்த சமர்த்த ராமதாச இப்படி வரார். ஷமீனாஃபிர் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர், ஷமீனாஃபிர். ஓகேவா? அங்க என்ன ஆகுறதுன்னா அங்க வந்து ஒரு தர்கா, அவளுடைய முஸ்லீம்ஸுடையதோ ஃபங்க்ஷன், அவளுடையதோ பண்டிகை. அதில் நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சனாதன தர்மத்தில் தான் அத்தனை விதமான பண்டிகைகள், அத்தனை விதமான விஷயங்கள் எல்லாமே உண்டு. நம்ம யாரையும் எங்கள் பண்டிகைகளை கொண்டாடுங்கள்லாம் சொல்கிறது இல்லை. மற்றவருடைய பண்டிகைகளை பற்றி நம்ம பேசுகிறதும் கிடையாது. ஆனால் இந்த மதம் மாற்றக்கூடிய கும்பல்கள் எல்லாம் ஆகுன்னா பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி சமயத்தில், ஹோலி நவராத்திரி சமயத்தில் பர்பஸ்ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவ் கிரியேட் பண்ணுவாள். நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கேன்னு தெரியாது. சோஷியல் மீடியாலெலாம் அப்போ தான் பட்டாசும் பொழுது பட்டாசு வெடிக்காதீர்கள், காற்று மாசுபடும், நாய் பூனை எல்லாம் பயப்படுறது, குழந்தைகளுக்கு கஷ்டம், வயசானவர்களுக்கு கஷ்டம், இப்படி எல்லாம் வந்து பொய்ய. ஏன்னா நம்மளுடைய பண்டிகையை நாம் கொண்டாடக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி பல வருஷமாக நான் கவனிச்சுட்டு இருக்கேன், பல ஊர்களில் பல மாநிலங்களில் அந்த எந்த மாநிலத்தில் எந்த பண்டிகை ரொம்ப ஃபேமஸோ அந்த டைமில் பர்பஸ்ஃபுல்லி பஸ் வெஹிக்கல்லாம் பண்ணுவாள். ஏன்னு கேட்டால் அப்போ தான் வந்து ஜனங்கள்லாம் அவள் ஊருக்கு போக முடியாது, அவள் அந்த பண்டிகையுடைய அந்த ஜோஷ் குறைஞ்சி போயிடும், அவள் பண்டிகையை கொண்டாட மாட்டாள், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ், ஒரு டெக்னிக். அதே மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, நியூ இயர் செலிப்ரேஷன் நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதை கொண்டாடுறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா பேச சொல்லலை. என்னன்னா தீபாவளி பொழுது பட்டாசு வெடிக்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் எல்லாம் நியூ இயர் அன்னைக்கு உலகம் முழுக்க அத்தனை டன் பட்டாசு வெடிப்பா, அதில் நூற்றில் ஒரு பங்கு கூட நம்ம தீபாவளிக்கு வெடிக்கிறது கிடையாது. ஆனால் அவ்வளோ பெருசாக பேசுவார். இது எல்லாமே வந்து இந்த வெளிநாட்டு சதி மதமாற்ற சூழ்ச்சிகளில் இவர்கள்லாம் உண்டு. இதெல்லாம் காலம் காலமாக உண்டு. இந்த சபரிமலைக்கு போகும்பொழுது ஒரு வாவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இடத்துக்கு போயிட்டு போவா இல்லையா, அது அந்த மாதிரிலாம் கதையே கிடையாது. எங்கே ஐயப்பன் காலம் என்ன, இந்த வாவர் காலம் எங்கே, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் நல்லா கல்லா கட்டுறதுக்கான ஐடியாஸ். இதே தான் நடக்கிறது இந்த
என்னது ஷிர்காவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷமீனாஃபர், அங்கே ஒரு தர்கா இருக்கும், அதில் ஏதோ ஃபங்க்ஷன் இந்த அகிஷாவோட உத்தரவு என்னென்னா முஸ்லீம் சபா போவோம், ஹிந்துஸும் கட்டாயம் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல். கலந்துக்கலன்னா ரொம்ப படுத்திடுவா, அந்த ஃபேமிலியை ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுவா, அந்த வீட்டு பொம்பளைகளை ஒரு மாதிரி பேசுவா, ஆம்பளைகளை இழுத்துட்டு போவா, குழந்தைகளை வச்சு பயமுறுத்துவா, இதெல்லாம் இது ரொம்ப அநியாயம் இல்லையா? வேற வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுவா, குடும்பம் உடம்புல அடி அடி வலி எல்லாம் ஜனங்கள் ஏற்கனவே மென்டலி சிக் ஆயிட்டா, அப்போ தானே சமத்ராமதாசருடைய அவதாரம். அப்போ சரி சரின்னு போவா. என்ன ஆகும்னா நல்லா கூட்டம் வரும், இந்த கூட்டம் எல்லாம் பயமுறுத்தி வர வைக்கிற ஒரு கூட்டம், தானாக சேர்ற கூட்டம் இல்லை. அப்போ எல்லாரும் வருவாங்க, நிறைய பேர் பாடுறதுக்கு, இந்த மாதிரி நாடகம், நிறைய கலைஞர்கள்லாம் வருவா, டான்சர்ஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வருவா. அப்புறம் நிறைய அந்த பட்டி மண்டபம் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து அவ்வளவு ஜோராக அந்த அபில்ஷாவை கொண்டாடி பேசுவார்கள். அது வந்து எல்லா காலகட்டத்திலையுமே உண்டு வச்சுக்கோங்க, கொண்டாடி. இப்போ இரண்ய கசிப கொண்டாடுறதுக்குன்னே அவனுக்கும் சில மந்திரிகள் உண்டு. ஒன்றும் வேண்டாம், கம்சன், இந்த கம்சன் அந்த ராத்திரி கிருஷ்ணன் அவதாரம் பண்ணிடுவான், பகவானை வந்து வசுதேவர் கோகுலத்தை கொண்டு போயிடுவார், அதுக்கப்புறம் அங்கே மாயாதேவியை கொண்டு வருவார். இந்த மாயாதேவியை கம்சன் கொல்ல பண்ணும்பொழுது அவள் ஆபர் பவிச்சு சொல்லுவா, யாரையும் கொல்லாதேன்னா சொல்லிட்டு அவள் போயிடுவா. அப்போ மந்திரிகளிடத்துல ஆலோசனை பண்ணுவான். அப்போ மந்திரிகளில் கம்சன் அப்படி பெரியவனாக கொண்டாடுவா, பயந்து போயிட்டான், எல்லாரும் தேவர்கள்லாம் பயப்படுறா, உங்களை மிஞ்சி யார் என்ன பண்ண முடியும், அப்படி எல்லாம் முசுப்பேத்தருன்னு சொல்லுவான். அந்த மாதிரிலாம் பண்ணி அவனை அப்படியே தலகால் புரியாமல் வச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி இது எல்லா காலகட்டங்கள்லையுமே உண்டு. ராவணன் அப்படி தானே, ஆஹா ஓஹோ கொண்டாடலாம் அப்படின்றான். சில பேர் மட்டும்தான் ராவணன் கிட்ட நீ பண்ணுறது தப்புன்றான். அனுகூலம் சொன்னேனும் மல்யவானை போல நீ பண்ணுறது தப்பப்பா, பண்ணாதே விபீஷணன் மல்யவான் மாரீச்சன் நிறைய பேர் சொல்கிறான் அவங்ககிட்ட, கேட்க மாட்டேங்கிறான். அப்போ இந்த அடில்ஷாவை கொண்டாடி அவனை கச்சாமிச்சு அவனை பெருமைப்படுத்தி அவனை அப்படியே புகழ் போதில் தலைக்க வைப்பான். இதை யார் நன்னா கொண்டாடோ அவனுக்கு அவளுக்கு நிறைய சன்மானங்கள்லாம் கொடுப்பான். ஸோ அவாவா கொண்டாட சமர்த்தராமர் இந்த விஷயம் எல்லாம் தெரியும். அந்த ஃபங்க்ஷனுக்கு சில சிஷ்யாலோட வந்துட்டார் நம்மால். இவருக்கு இந்த சும்மாவே இது இப்போ இந்த மாதிரிலாம் கிடச்சிட்டு தான் விடுவாரா? ஏன்னா நிறைய ஹிந்துஸ் அங்கே போகும்பொழுது அவளை மதம் மாற்றுதல் அப்படின்ற ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பா. இது யானை சொல்லி குழப்புவா, பயமுறுத்துவா, உனக்கு இது சரியில்லை அது சரியில்லை மந்திரிக்கிற மாதிரி நிறைய உண்டு. இந்த மதம் மாற்றுவதற்கான டெக்னிக்ஸ் நீங்கள் படித்தேன்னா கைத்தியம் முடிச்சிடும். இந்த அக்பரெல்லாம் ஆஹா ஓகன் கொண்டாடல, மகா பாவி, பண்ணாத அக்கிரமம் ஒன்றும் அக்பரது கிரேட்டும் கிடையாது, பாபரத கிரேட் லவ்வரும் கிடையாது, எல்லா அறப்பைத்தியங்கள் சைக்கோஸ் நிஜமாவே. அவுரங்கசீப் சைக்கோனா பாபர் ஒரு சைக்கோ, அக்பர் ஒரு சைக்கோ, எல்லாம் சைக்கோ கூட்டம், ஹைதர் அலி எல்லாம் சைக்கோ கூட்டம் தான், சந்தேகமே வேண்டாம். அவனுக்கு இங்கிற வரலாற்றெல்லாம் மறைச்சிட்டு தான் நம்மளை போட்டு படுத்தி எடுத்துட்டு எல்லாம் காலம் வெளில கொண்டு வந்துடும். நிச்சயமாகவே நம்முடைய ராஜாக்களுடைய வைபவம் லோகத்தில் பிரகடனமாகும், சந்தேகமே வேண்டாம். அப்போ சமர்த்த ராமதாசர் அந்த அவளுடைய அந்த ஃபங்க்ஷன், அவளுடைய அந்த ஊரெல்லாம் கொண்டாடக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டார். விழா ஜம்முன்னு வர்றார். அவள் அங்கே பெரிய மேடை போட்டு உட்காந்துட்டு நிறைய பேர் நல்லா பாடுவா ஆடுவா, ஜனங்கள்லாம் அப்படி கூடி இருக்கும்போது அப்படியே அடில்ஷா பெருமைகள் எல்லாம் பேசுவாள். அடில்ஷா வந்து தெய்வம்ன்ற ரேஞ்சில் சொல்லிட்டு இருப்பாள். சமர்த்தராமர் எல்லாம் பார்க்குறார். அப்போ நடுவில் கொஞ்சம் கேப் கிடைக்கிறது.
சமர்த்த ராமதாசர் மேடை ஏறிட்டார். ஏறினோட பேச வேண்டியது தான், பேச மாட்டேங்கிறார். என்ன பண்ணுறா, அவர் மியூசிக்கில் கில்லாடி சமர்த்த ராமதாசர். ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு வாத்தியம் வாசிக்கிறார். அப்படி என்ன வாத்தியம், எப்படி வாசித்தார், மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா 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 ஜெய் போலோ சீதாராமச்சந்திர பகவான் கீ ஜெய். ஜெய் போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கீ ஜெய். ஜெய் போலோ வீரதீர சூராஞ்சனேய சுவாமி கீ ஜெய். ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கீ ஜெய். ராதே கிருஷ்ணா.